சிவாயம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் இப்போ எங்க இருக்கீங்க திருவண்ணாமலையில் நம்ம அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த புனிதமான அந்த திருவடியில் அடியன் இருக்கிற அந்த இடத்துக்கா எப்படி சாமி போனீங்க யாருமே ஏற முடியாதுன்னு சொன்னாங்களே வெள்ளிங்கிரி கூட எரிப்புலாம் இதுல ஏற முடியாமன்னு திணறினாங்க அப்படிதான் நம்ம அவர் வந்து அண்ணாமலையார் அவர் ஒரு நெருப்பு பிளம்புலையா நம்ம கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிருவார் நம்ம உறுதியாக அவரை முழுமையாக நம்பி நம்பிக்கையோட ஏறி வந் ஏறி நான் என்னுடைய நம்பிக்கையோடு தான் ஏறி வந்தேன் நான் முழுமையாக நீ இருக்கிறப்போ உன்னுடைய அருள் இருக்குது என்னால் முடியும் திருவடியை நான் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுவேன்னு சொல்லி ஏறி வந்து பாருங்க அடியனுடைய ருத்ராட்சம் அவருடைய பாத் திருப்பாதத்தில் அந்த விபூதியில் விழுந்து அந்த அவர் திருப்பாதத்துடைய ஆசீர்வாதத்தில் இந்த ருத்ராட்சியை நான் எடுத்து அடியனுடைய கழுத்தில் போட்டிருக்கிறேன் எரிச்சிட்டாருங்க அவர் இந்த அடியான் கிட்டே இருந்த கொஞ்ச நஞ்சு ஆணவம் அகம்பாவம் நான்குற எண்ணம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக எரிச்சிட்டாரு எல்லாத்தையும் எரித்து உருக்கி கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு அவ்வளோதான் அடியான் வந்து அடுத்து மௌனத்துக்கு போகிறோம் ஐயாவை எப்படியாவது ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு மௌனத்துக்கு போகணுன்னு விரும்புனேன் அதே மாதிரி அண்ணாமலையாருடைய ஆசிர்வாதத்தோட மௌனத்துக்கு போக போகிறேன் இனி அவர் தான் இன்னைக்கு முழு முழுசாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அடுத்து நான் என்ன ஏதுன்றது அனைத்தும் எதுவுமே நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா இனி எல்லாமே அவருடைய செயல் எண்ணம் மட்டும்தான் என்னுடையது செயல் மட்டும்தான் அவருடையது அதனால் இப்போ என்னுடைய எண்ணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் முழு சரண்டர் சரணாகதி இனி அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை வந்து அவர் கையில் என் வாழ்க்கை அவர் கையில் என் அண்ணாமலையாரின் அம்மனின் தாயாரின் திருப்பாதத்தில் அடியே என் வாழ்க்கையை சமர்ப்பித்து விட்டேன் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகான்கள் ரமண மகரிஷி ஐயா அப்புறம் இடைக்காடர் ஐயா அப்புறம் குகை நமச்சிவாயர் குருநமச்சி வாயர் இது மாதிரி எல்லா மகான்களும் அடியணை வழி நடத்தி உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் மெயினாக நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் யோகா நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நேரம் தவம் பண்ணுறதுக்கு நிறையா வழி செஞ்சு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி நான் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் பேர் தெரியாத ஒருத்தர் என்னை அங்கேருந்து வடலூர் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவங்களை கொடுத்தாரு வடலூரில் அதுக்கப்புறமா திருவண்ணாமலைக்கு வந்தேன் திருவண்ணாமலைக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம மாங்காடு சித்தர் சிவனடியார் சாதுக்கள் சேவா அறக்கட்டளையுடைய மடாதிபதி திரு நாகராஜ் ஐயா அவர்கள் என்னுடைய மானசி என்னுடைய குருநாதர் அவர் சிவாசாமி என்னுடைய குருநாதர் அவங்களாம் என்னை நல்லபடியாக வழிநடத்தி எனக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஒரு சன்னியாசத்தை ஆராய்ச்சி அன்னதானம் விட்டுட்டு இருக்கக்கூடிய சிவா எனக்கு ஒரு மானசீக குரு அவர் எப்படியும் எனக்கு தெரியாது இப்படி ஒவ்வொருத்தரும் வழி நடத்தி நீங்கள் எனக்கு அடுத்து என்ன என்னோட இப்போ என்ன இப்போ இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ ப்ரெசெண்டில் இருக்கக்கூடிய ஒரு குரு நீங்கள் எனக்கு நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்து நன்றி வழிநடத்தி இப்படி நான் வந்து தானாக உருவாகலை இங்கே யாராலையும் தானாக வந்து எதுவுமே வளர்ந்து வர முடியாது இந்த ஆன்மா வந்து ஒரு உடல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு துணை வேணும் அதுக்கடுத்து உறவுகள் நண்பர்கள் இப்படி நமக்கு எது தேவைனாலும் இன்னொருத்தர் மூலிமா இன்னொருத்தர் சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கடை தேரணும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருடைய இந்த அனைத்து உயிர்களுடைய அந்த அரவணைப்பும் அந்த அன்பும் கண்டிப்பாக வேணும் நம்ம முக்தி அடைகிறதுக்கு நம்ம இறைவனின் திருப்பாதத்தை அடைந்து மரணமெல்லாம் பெறுவார்களும் பெறுவதற்கு அனைத்து உயிர்களினுடைய அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் வேணும் அப்படின்றது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை தானாக நம்ம இந்த உலகத்தில் முன்னேறவே முடியாது அது தானாக முன்னேறோம்னு நினச்சோம்னாலே அங்கே நம்ம ஆணவம் அகங்காரம் தலை தூக்கி விடும் நம்மளை எங்கேயோ அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்ந்துவிடும் அனைத்தையும் இறைவனின் திருப்பாதத்தில் நம்மளுடைய அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு அனைத்தும் நீயே என்னுடைய செயல் என்னுடைய எண்ணம் அனைத்தும் நீயேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய செயலை மட்டும் நம்ம வந்து மார்த்தமா மனசார எந்த செஞ்சாலும் அந்த வந்து ஈடுபாட்டோட எந்த நேரத்திலையும் நிலையிலும் மறவாமல் அமைதியாக ஒரு சாந்தமான நிலையில் நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே துன்பம் கிடையாது இன்பம் என்பதை இறைவன் கொட்டி கிடக்க கொட்டி வந்து போ கொட்டி வச்சிருக்காரு இந்த பூமியில் இன்பத்தை துன்பத்தை வந்து நம்ம படைச்சிக்கிறோம் அந்த துன்பத்தை நம்ம படைச்சிக்காமல் இறைவன் கொடுத்த இன்பத்தை நம்ம வச்சு வாழ பழகிக்குவோம் இறைவனே கதின்னு நம்ம வாழ்ந்தோம்னா தான் அந்த வாழ்க்கையில் வந்து உள்ள அந்த கஷ்டங்களை கடந்து இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையை ஒரு நல்ல நெறியோடு நம்ம வந்து ஒரு முறையோடு வாழ்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கையில் அமைச்சிக்கலாம் நிம்மதியாக வாழலாம் சாமி ஒரு சந்தேகம் இந்த மாதிரி மலை ஏறும்போது ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க பயப்படுறாங்கல்ல சிரமம் இல்லாமல் ஏறணும்னா ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சிரமம் இல்லாமல் ஏறணும்னா ஒன்றே தான் சிவாயை நம்ம சொல்லிவிட்டு ஏறுங்க உங்களை நீங்கள் சரண்டர் பண்ணிவிடுங்க மாதிரி நம்ம வந்து எல்லாமே இறைவன் தான் செயல் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறைவன் செயல் தான் ஆனால் நம்மளுடைய பங்களிப்புன்றது வந்து நூற்றுல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்கணும் சாமி எல்லாம் இறைவனுடைய செயல்தான் இங்கே எதுவுமே நம்மளோடது கிடையாது புறக்கும் போதே நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து குழந்தையாக தானே பிறந்தோம் ஒன்றும் இல்லாமல் தானே பிறந்தோம் அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே இறைவனுடைய செயல் தானே அப்படிங்கும்போது நான் அந்த செய் அந்த செயலில் உள்ள முக்கியத்துவத்தை நம்ம தொண்ணூற்றம்போது சதவீதம் கொடுக்கணும் சாமி எப்படி கொடுக்கணுன்னா இந்த உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இந்த மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மூச்சு சுவாசத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து நல்ல மூச்சு பயிற்சி நல்ல யோகா யோகாசனம் நல்லா கற்றுக்கணும் இந்த யோகா அப்படின்றது வந்து இந்த யோகாவும் சரி மூச்சு பயிற்சியும் சரி ஒரு குழந்தைய நல்லா கவனிச்சிங்கன்னா அது குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அது இயல்பாகவே இருக்கும் நல்ல கை காலெல்லாம் ஆட்டிட்டு யோகாசனம்லாம் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா முத்திராசு வைக்கும் ஆதி முத்திரை எல்லா முத்திரையும் வைக்கும் கை காலெல்லாம் ஆட்டி யோகா பண்ணிட்டு இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மனிதனுடைய இயல்பு நிலை சுவாசம் பார்த்திங்கன்னா இயல்பாக ஓடிக்கிட்டு இருக்கும் அது கவலை இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு இல்லைனா இன்பத்தில் இருக்கும் நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு இந்த உலகத்தை வந்து நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்பத் துன்பங்களை உருவாக்கிக்கிறதுனால அது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அந்த உடலையும் நம்ம சுவாசத்தையும் கவனிக்காமல் விட்டுட்டு மறந்துட்டு விட்டுறதுனால அது வேற மாதிரி ஆயிடுச்சு இந்த யோகா பாசனம் மூச்சு பயிற்சியெல்லாம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தோம் இப்போ அதை மறந்துட்டு இப்போ வேறு மாதிரி இருக்கிறோம் மீண்டும் நம்ம குழந்தை பருவத்துக்கு போகிறோம் அவ்வளோதான் யோகா மூச்சு பயிற்சி அப்படின்றது வந்து மீண்டும் நம்ம பழைய வாழ்க்கையை வாழ போகிறோம் அதுதான் யோகா மூச்சு பயிற்சி அப்போது அந்த வாழ்க்கையை நம்ம பழைய வாழ்க்கையை வாழணுன்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி நம்மளுடைய ஈடுபாடு நம்பிக்கை இது எல்லாத்தையும் நம்ம முன் வச்சு நம்ம ஒரு நல்ல பயிற்சியாளர்களோ நல்ல ஒரு யோகா பயிற்சியாளர்களோ மூச்சு பயிற்சி தியான பயிற்சி கொடுக்குறவங்கள்ட்ட போயிட்டு முறையாக இருந்து நம்ம முழு ஆத்ம திருப்தியோட சந்தோஷமாக ஒரு ஈடுபாட்டோட அதை கற்றுக்கிட்டு நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு நம்ம எப்போ இந்த யோகா மூலியமோ மூச்சு பயிற்சி மூலியமாக நம்மளுடைய மீண்டும் நம்ம நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு நம்ம எப்போ திரும்புகிறோமோ அப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுமை பெறும் ஆனந்தமே வாழ்க்கை என்று நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு வரமும் நமக்கு கிடைக்கும் அதுவரை நம் வாழ்க்கையை சிந்தித்து செயல்பட வேண்டும் அனைத்தும் முயற்சியே விடாமுயற்சியே மிஸ் வெற்றி தரும் எனக்கு இதுக்கு மேலே பேச தெரியல நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் அதனால நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்னால் தாங்க முடியலை நான் அவ்வளோ சந்தோஷம் எனர்ஜியாக இருக்கிறேன்